வணக்கம். நெருப்பு தமிழன் இன்றைய அரையிறுதி போட்டி ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா. என்னுடைய கருத்து கணிப்பு ஆஸ்திரேலியா தான். அதை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் இறுதிப் போட்டியில் களமிறங்குவாங்க அப்படிங்கிறது. தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுமே திறமை உடைத்த ஒரு அணி தான். எவ்வளவு திறமை வாய்ந்திருந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்களோட எப்போவுமே அவங்களுக்கு உறுதுணை கிடையாது. ஆனால் இந்த முறை ஓரளவிற்கு அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு இடத்துல செல்லுபடியாகும் அப்படின்னு நம்ம நினைத்தோம். ஆனாலும் அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு எப்போவுமே திறமை எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒன்று தான் ஒரு ஆட்டத்தில் வந்து ஒரு வெற்றியை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறதையும் இன்றைய ஆட்டம் இன்றைக்கு வந்து நிகழ்த்தி இருக்கு. இது கிரிக்கெட்டினுடைய வரலாற்றில் தென்னாப்பிரிக்கா அணியினுடைய இந்த ஒரு சாபத்திற்கு இந்த சாபக்கேடுக்கு இது ஒரு முறையாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்ற எதிர்பார்த்த இந்த ஆட்டத்தில் மீண்டும் தோல்வியை தழுவியிருக்கு தென்னாப்பிரிக்க அணி. தென்னாப்பிரிக்க அணியினுடைய இந்த தோல்வி அப்படிங்கிறது உண்மையில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தினுடைய தோல்வி. முதல்ல அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தென்னாப்பிரிக்க அணியினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னென்ன? அந்த அணியினுடைய கேப்டன் பவுமா எப்பவுமே ஒரு உப்புமா தான். உப்புமா வந்து எதுக்குமே பயனில்லாத ஒரு நபர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இன அரசியல், இந்த இன அரசியலில் ஒரு இடஒதுக்கீடை பெற்று தென்னாப்பிரிக்க அணிக்குள்ளே இவங்க இத்தனை பேர் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு அரசினுடைய அதிகார வர்க்கத்தோடு களமிறங்கியிருக்கிறாங்க. அதனால தான் ஒபாமாவுக்கு, அதாவது நம்ம பவுமாவிற்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பவுமா வந்து ஒரு உப்புமா தான். இந்த உலகக்கோப்பை தொடரில் எந்த ஒரு ஆட்டத்திலும் அவர் ஒரு சிறப்பாக விளையாடலை. அதே போல் அணியை சிறப்பாகவும் வழிநடத்தலை. இன்றைக்கு அவர் செய்த மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன? அதாவது பேட்டிங் ஃபார்மேட்டில் வந்து தொடர்ந்து ரெண்டு விக்கெட்டுகள் விழுகும்போது மூன்றாவது வீரராக இவரை களமிறக்கக்கூடாது, இவரை தான் களமிறக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வீரரை முடிவு பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்காம தொடர்ந்து இவர் வந்து திறம்பட விளையாடக்கூடிய ஒரு வீரரை, ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை கொண்டு போய் இறக்கி விட்டுருந்தா கூட அந்த தொடர் விக்கெட்டுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் தொடர்ந்து எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய அவருடைய ரெகுலர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணார். அது வந்து தொடர்ந்து அந்த விக்கெட்டுகள் போய் கடைசியில் ஒரு போராட்ட ஒரு வீரன் மில்லர் அப்படின்னு சொல்லலாம். மில்லர் வந்து எப்பொழுதுமே களத்திற்கு வரும்போது அவருடைய பங்கு அப்படின்றது கடுமையான நெருக்கடி இருக்கும். அவர் மீது எல்லா விதமான பாரங்களும் அவர் தலையில் தான் வைக்கப்படும். அந்த பாரங்களை சுமந்து கொண்டு அந்த அணியை வந்து வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு போராட்ட வீரன் தான் மில்லர். மில்லரினுடைய இன்றைய இந்த ஆட்டம் வந்து ரொம்ப அபாரம். அவரும் 100 ரன்களை அடித்து முடிச்சிட்டாரு. இடையில் இருக்கக்கூடிய இடையில் விளையாடிய எந்த ஒரு வீரரும் சோபிக்கலை, சிறப்பாகவே விளையாடலை. டி குயின்டாக் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 செஞ்சுரிகளுக்கு மேலே அடிச்சிருக்காரு. அவர் ஒரு 50 ரன்களை கடந்து நின்றிருந்தார் அப்படின்னா இந்த அணி இன்றைக்கு 100% வெற்றி பெற்றிருக்கும். அவர் 100 அடிச்சிருந்தார்னா 1000% தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரனுடைய அவுட். இப்போ இது அவருடைய அவுட் ஆனது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே சூப்பர் ரன்களில் போனது. விளையாடாமல் ஒழுங்காக சரிவர தன்னுடைய நிலைகளை உணர்ந்து விளையாடாமல் போனது இந்த அணிக்கு வந்து ஒரு மிக குறைவான ஒரு டார்கெட்டை கொடுத்துச்சு. இருந்தாலும் இந்த அணி ஒரு 100-150 தாண்டுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தனி ஒருவனாக மில்லர் போராடி 100 அடித்து இந்த அணியை வந்து ஒரு 200 ரன்களை கடந்து போகிற அளவிற்கு இந்த அணியை கொண்டு வந்தார். இவங்களுடைய டார்கெட் வந்து ஒரு 250 இருந்திருந்தா தென்னாப்பிரிக்கா அணி 100% வெற்றி பெற்றிருக்கும். 100% வெற்றி பெற்றிருக்கும். அவங்களுடைய அணி வெறும் 215-220 உள்ளே இருந்ததுனால மிக எளிமையாக கூட அந்த வெற்றியை அடைய முடியாமல் போராடி தான் ஆஸ்திரேலியா அந்த இலக்கை அடைஞ்சிருக்கு. அதே வேளையில் ஆஸ்திரேலிய அணி ஒரு தென்னாப்பிரிக்க அணி எப்பொழுதுமே அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு அணி அப்படின்னு நம்ம சொல்லும்போது 45வது ஓவர்களுக்கு மேலே 46 அல்லது 47 போடும்போது மார்க்கம் போடக்கூடிய ஒரு பாலு நல்லா இன்ஸ்விங் ஆகுது, நல்லா போடக்கூடிய அந்த ஸ்பின் இன்ஸ்விங் ஆகி அதுக்கப்புறம் பேட்டில் பட்டு இன்சைட் எட்ஜ் ஆகி கேட்சுக்கு போகுது. அதை வந்து தவற விடுறாரு குயின் டிகாக். அவர் தவற விட்டது உன் மார்க்கமுடைய கண்ணில் அப்படியே நம்ம ஆன அப்படியே அந்த கண்ணீரை பார்க்க முடிஞ்சது. அதே அந்த தவறை வந்து கடைசி வரைக்கும் நான் செய்த அந்த கேட்சை விட்டுட்டேன் அப்படின்றத கடைசி வரைக்கும் அவர் ஆட்டத்தை விட்டு வெளியில் வரும்போது வரைக்கும்
அவரினுடைய அந்த கண்களில் தேங்கி நின்ற கண்ணீர் அப்படிங்கிறது அந்த ஏக்கம், அந்த நம்ம விட்டுட்டோமே, நம்மளால தான் இந்த தோல்வி வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு அவருக்கு இருந்த அவரினுடைய உணர்வுகள் எனக்கு வந்து உண்மையிலேயே தெரிஞ்சது. அவரை நீங்கள் அவருடைய கண்ணை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது புரிஞ்சிருக்கும். க்யூன்டாக் விட்ட அந்த கேட்ச் அப்படிங்கிறது, அந்த கேட்ச் வந்து கமின்ஸுக்கு நடந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக கமின்ஸ் வெளியில் போயிருந்தா அது 8th விக்கெட்டாக மாறி இருக்கும். 8th விக்கெட்டாக மாறும்போது தொடர்ந்து அப்போ அவங்களுக்கு ஒரு 20 ரன்னுக்கு மேலே கிட்டத்தட்ட தேவைப்படுது. எளிமையாக வந்து இவங்க தென்னாப்பிரிக்க அணி ஓரளவு போராடியாவது எளிமையாக அவங்க வந்து இலக்கை அடைஞ்சு அவங்க வந்து வெற்றியை அடைஞ்சிருக்கலாம் அப்படி கூட வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த ஒரு கேட்ச் தவற விட்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கேட்ச் தான், ரொம்ப கஷ்டமான ஒரு கேட்ச் இல்லை. அவர் கையில் பிடிச்சி அதுக்கப்புறம் பிடிச்சி அதுக்கப்புறம் கடைசியில் பிடிக்க முடியாமல் கீழே விட்டுட்டார் க்யூன்டிகாக். அது வந்து ஒரு ஆட்டத்தில் உண்மையில் இது வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத அணி என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா அணியில் அந்த நேரங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாற்றத்திற்கு பிறகு தொடர்ந்து அந்த 2 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா எளிமையாக இவங்க வெற்றி பெற்று போயிருந்திருக்கலாம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா இன்றைக்கு வந்து ஆஸ்திரேலியாவினுடைய தொடரிலிருந்து தொடர்ச்சியாக அவங்க ஓப்பனிங்லேருந்து எல்லா இடத்துலையுமே சரியாக வார்னர் ஒரு 29 ரன்களை மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு. மற்றபடி யாருமே சரிவர அவங்களுடைய கடமையை செய்யலை, பொறுப்பை உணர்ந்து விளையாடலை. இப்போது உதாரணத்திற்கு வந்து ரிவர்ஸ் ஸ்விங், அந்த ரிவர்ஸ் ஸ்விங் அப்படிங்கிறது நம்ம ஒரு விக்கெட்டை வந்து ஒரு எப்பொழுது நீங்கள் ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் ஆடுறதாக இருந்தாலும் அந்த ரிவர்ஸ் ஸ்விங் பட்டா ஃபோரு இல்லைன்னா நீங்கள் அவுட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருப்பீங்க, டூ ஆர் டை தான் இருக்கும். அப்படி ஒரு அணி வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இன்றைக்கு வந்து இந்த கிரிக்கெட் வீரர்கள் வந்து முட்டாள்தனமான ஒரு ஒரு விடயத்தை கையில் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் ஸ்விங் வந்து எல்லா நேரங்கள்லையுமே வந்து ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ரிவர்ஸ் ஸ்விங் வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு டூ ஆர் டை, நான் ஒன்று உள்ளே இருப்பேன் இல்லை வெளியில் போவேன் அப்படி தான், ஒன்று அவுட்டு இல்லைன்னா ஒன்று அவுட்டாக இல்லைன்னா அது ஃபோர், இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கும். இந்த ரிவர்ஸ் ஸ்விங் வந்து ஒரு ஆஸ்திரேலிய வீரர் வந்து எடுக்கிறாரு. இதே மாதிரி மேக்ஸ்வெல்லும் இது மாதிரியான நிறைய கேனத்தனமான ஒரு செயலை பலமுறை செஞ்சு அவரும் அவுட் ஆகிருக்கிறாரு. அவர் வந்து 4th விக்கெட்டு விளையாடக்கூடிய அவர் வந்து பொறுப்பை உணர்ந்து விளையாடி இருந்தால் இன்றைக்கு வந்து இவ்வளவு தூரம் ஆஸ்திரேலிய அணி போராட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அந்த ரிவர்ஸ் ஸ்விங் வந்து பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை காட்டிடுச்சு. அந்த ரிவர்ஸ் ஸ்விங்கில் அவர் அவுட் ஆகி வெளியில் போகிறாரு. மேக்ஸ்வெல் தன்னுடைய பொறுப்பை உணராமல் அவர் நினச்சிட்டாரு, அன்றைக்கு மாதிரி ரொம்ப எளிமையாக வந்து நின்றுக்கிட்டு ஒத்த கையை வச்சு அடித்து முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு அவர் நினச்சது. அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம். ஒரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்கே ஒரு நாள் உங்களுக்கு நேரம் இருக்கும், அந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர எல்லா நாளும் உங்களுக்கு கை கொடுக்காது. கடைசியில் இறுதியில் வந்து அது எப்பொழுதுமே அவர் வந்து லெக் ஸ்டிக் வந்து போல்ட் ஆவார். இந்த இதில் கிட்டத்தட்ட 2-3 தடவை வந்து லெக் ஸ்டிக்கில் போல்ட் ஆகி போயிருக்கிறாரு. அதே வேளையை மீண்டும் செஞ்சு அவர் வெளியில் போயிட்டார். ஸ்மித் வந்து பொறுப்பாக விளையாடக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் பொறுப்பாக விளையாடி கொண்டிருந்தாலும் தன்னுடைய நிலையை உணராமல் அந்த இடங்களில் வந்து அந்த ஒரு ஷாட் அவர் அடிக்க போகிறார் அப்படிங்கிறதுனால தான் லெக் ஸ்கொயரில் வந்து 2 ஃபீல்டர் எடுத்து பவுமா போடுறாரு. பவுன்ஸை வந்து நீ ஏற்றி போடு, லெக் சைடில் ஏற்றி போடு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் பவுன்ஸை தூக்கி தூக்கி போடுறாரு. இவர் மாட்டுவார்னு தெரிஞ்சதுனால தான் தூக்கி போடுறாரு. அதே மாதிரி ஆஃப் சைடில் போட்ட பந்தை ஆஃப் சைடில் லைனில் லென்த்தில் போட்டதை ஆட தெரியாமல் லெக் சைடில் ஆடுறேன்னு சொல்லி ஆடி அது டாப் எட்ஜ் ஆகி கடைசியில் கீப்பரை கேட்ச் பிடிச்சி வெளியில் போகிறாரு. இது வந்து உண்மையில் இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு வீரர் இந்த மாதிரியான ஒரு சில நேரங்களில் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் முட்டாள்தனமான ஒரு முடிவு அப்படிங்கிறத இன்று இதில் காட்டியிருக்கோம். ஸ்மித் இருந்திருந்தால் ரொம்ப எளிமையாக இப்போ அவங்க வந்து வெற்றி பெற்று போயிருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு திறமையான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர், அவரும் அந்த இடத்துல நிற்காமல் போயிட்டாரு. மேக்ஸ்வெல்லும் தன்னுடைய பொறுப்பை உணராமல் நம்ம ஒத்த கையில் நின்று இன்னைக்கு 9 அடித்து நம்ம ஆடி வெளியில் போயிட்டே இருப்போம் நினச்சிட்டு வந்தவர், அவருக்கும் அது ஒரு சர்க்கிளாக அமைந்தது. இப்போ இறுதியில் வரும்போது இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இவ்வளவு பர்ஃபெக்டாக பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது உண்மையிலே ஆஸ்திரேலியாவுக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போன்ற அணிகளுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவருக்கு மேக்ஸ்வெல்லுக்கு வந்து 200 ரன் அடிக்கிறதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்து 60 பந்துகளுக்கு மேலே நின்று வெறும் 10-12 ரன்னை மட்டும் அடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நின்று நீ அடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்வேகமாக இருந்தது கமின்ஸ் தான். கமின்ஸ் வந்து எப்போவுமே கம்முன் இருந்து தன்னுடைய காரியத்தை சாதிச்சிடுறாரு, வெற்றிக்கணியை ருசிச்சிடுறாரு. இன்றைக்கு கமின்ஸினுடைய மீண்டும் அதே ஒரு ப்ரெஷருக்கு வர்றாரு. கமின்ஸ் வந்து இவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக காட்டிக்கொள்ளாமல்
எப்பவும் சிரித்த முகத்தோடு பெரிய ஒரு ப்ரெஷராக எடுத்துக்காமல் ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாரு. அது உண்மையில் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு பிடித்த ஒரு விடயம் அப்படின்னு சொல்லலாம். நான் கூட கமின்ஸ்லாம் எப்போ கேப்டனாக போட்டாங்க, ஒரு பவுலர் போய் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுமையான ஒரு நபர், ரொம்ப பொறுமையாக இருந்து அதை எப்படி பக்குவமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறத சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கமின்ஸ். அதனால தான் இந்த அணி இப்படி ஒரு தொடர் தோல்விகளை சந்திச்சு கீழே இருந்து அடித்து மேலே வந்திருக்கு அப்படின்னா அது கம்முன் இருக்கக்கூடிய கமின்ஸுனுடைய இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மட்டும் கம்முன் இருக்கிறது இல்லை, யார் பார்ட்னர்ஷிப் போடுறாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கம்முனாக்கி அவங்களெல்லாம் நீ கம்முனு வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் தன்னை போல உருவாக்கி மெருகேற்றி பண்ணுறாரு. அதாவது நம்ம ஸ்டாக் பவுலரை சொல்லும்போது என்ன மனுஷன்பா அவர், பவுலிங்கை வந்து அவ்வளவு எவ்வளவுக்கு பவுலிங் பண்ணுறாரோ அந்த அளவிற்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் உண்மையிலே இருக்குது. அப்படிலாம் நம்ம ஊர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் பேட்டிங் பண்ண மாட்டாங்க. உண்மையில் அந்த இருக்கக்கூடிய அந்த அவ்வளோ ப்ரெஷரில் அதெல்லாம் பெருசாக எதையும் கட்டிக்காமல் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணி அருமையாக விளையாடினார். கடைசியில் கமின்ஸினுடைய அமைதியும் கமின்ஸினுடைய பொறுப்பும் அந்த அணிக்கு வந்து மீண்டும் இறுதிப் போட்டிக்கே அழைத்து சென்றிருக்கு. 5 உலகக்கோப்பைகளை வென்று 6வது முறையாக ஆஸ்திரேலிய அணி, அதாவது 6வது முறையாக கோப்பை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போயிருக்கு. இது இறுதிப் போட்டியினுடைய இறுதிப் போட்டி எப்படி இருக்கும், இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி வெளியில் சென்றிருக்கலாம், சென்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த அணியை கம்மின் கம்முன் இருந்து கடைசியாக இறுதியாக உள்ள அழைத்து போய் சென்று விட்டார். இந்த அணியில் தென்னாப்பிரிக்க அணி செய்த தவறு, பேட்டிங் ஃபார்மேட் சரியாக பயன்படுத்தலை. அதே வேளையில் பவுமா ஒரு உப்புமா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னவென்றால், ஃபாஸ்ட் பவுலிங் வந்து எடுபடலை அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸை வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க தென்னாப்பிரிக்காவில், அப்படின்னா அவங்கள பயன்படுத்துறத விட்டுட்டு எதுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கை யூஸ் பண்ணி கடைசியில் வந்து இடைப்பட்ட ஒரு 10 ஓவரில் அதிகமான ஸ்கோர்ஸ் விட்டதும் சரியான ஒரு ஃபீல்டிங்கை வந்து எந்த இடத்துல யாரை நிறுத்தணும் அப்படிங்கிறது தெரியாமல் சில நேரங்களில் சொதப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே வேளையில் அவர் வந்து இந்த ஒரு சொதப்பல் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த சொதப்பல் தான் தென்னாப்பிரிக்க அணி வந்து இன்றைக்கு இறுதிப் போட்டிக்கு போக முடியாமல் போனதுக்கு காரணம். யாரோ ஒரு நபர் என்றைக்கோ செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறால் ஒரு அணி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுது. அந்த அணி இன்றைக்கி வந்து ஒருவேளை இறுதிப் போட்டிக்கு போயிருக்கலாம், நல்ல வீரர்கள் இருந்தாங்க. தென்னாப்பிரிக்க அணி வந்து ஒட்டுமொத்தமாக தொடர் அரசியலால் அந்த அணியை அழிஞ்சு போச்சுன்னு நம்ம நினச்சோம், ஜிம்பாவே மாதிரி காணாமல் போயிடுச்சுன்னு நினச்சோம். ஆனால் அந்த அணி மீண்டும் உருவெடுத்து இளம் வீரர்களை வைத்து ஒரு நல்ல ஒரு அணியாக இன்றைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இறுதிப் போட்டியோடு பல வீரர்கள் வந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த உலகக்கோப்பையில் வந்து அவங்க இறுதிப் போட்டிக்கு வந்திருந்திருக்கலாம். ஒருவேளை இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தா இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ஆதரவும் தென்னாப்பிரிக்காவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க எப்போவுமே பாவம்பா, அவங்க இந்த முறையாவது வெல்ல வேண்டுமே அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு அனுதவங்களும் இருந்திருக்கும், ரசிகர்களினுடைய ஆதரவும் இருந்திருக்கும். ஆனாலும் இன்றைக்கு வந்து இத்தனை முறை வென்ற ஆஸ்திரேலியா வெல்லவே கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த முறை இந்தியா வெல்லட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் தென்னாப்பிரிக்க ரசிகர்களுக்கு மாறி போயிருக்கு. இப்போ தென்னாப்பிரிக்கா ரசிகர்களுடைய ஆதரவும் ஒட்டுமொத்தமாக இந்திய அணிக்கு தான் இருக்குது. அதனால் இப்போ இந்திய அணி உள்ளூரில் விளையாடுவது இதெல்லாம் இந்திய அணிக்கு மீண்டும் பலத்தை சேர்க்கும். ஆனாலும் இது எப்படி வெற்றி விகிதம் அப்படிங்கிறத நம்ம மற்றொரு காணொலியில் பார்ப்போம். அதிர்ஷ்டம் திறமை, அதாவது திறமை இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாத அணி தென்னாப்பிரிக்கா தன்னுடைய கேப்டன் பவுமாவால் உப்புமாவால் ஒட்டுமொத்தமான இந்த தோல்விகளை தழுவி வெளியேறியதற்கு உப்புமா பொறுப்பேற்றுக்கொண்டு பதவி விலகுவதுதான் நல்லது அப்படிங்கிறது தான். பதவி விலகினா மட்டும் என்ன நடந்துடப்போகுது, இனிமேல் வந்து அடுத்த உலகக்கோப்பைக்கு 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அதனால் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்க அந்த அணி வந்து அருமையாக விளையாடி அரையிறுதி வரை வந்தது. அந்த அணிக்கு வந்து வாழ்த்துகள். இந்திய ஆஸ்திரேலிய அணியினுடைய வெற்றிகள் தொடரட்டும், அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.